வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெக்ரெஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, ரெக்ரெஷன்ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் தான். ஓகே, இந்த ரெக்ரெஷன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா அன்நோன் வேல்யூஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதாவது எப்படினா இன்னொரு நோன் வேல்யூஸ வச்சு நம்ம வந்து இந்த அன்நோன் வேரியபிள் என்ன அப்படின்றது வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன கண்டிஷன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த டூ வேரியபிள்ஸும் கோரிலேட் ஆகி இருக்கணும். ஓகே, அப்ப கோரிலேட் ஆகி இருந்துச்சு அப்படினா நம்ம வந்து unknown values of one variable can be found using the known variable. okay va, and the known variable oda value vechi nammala calculate panna mudiyum. okay, ipa pathina inda regression la vandha namakku mukkiyama enna irukku appdin pathina regression equation solittu onnu irukku. okay, and the regression equation rendu enna appdin pathina rendu type of equation irukku, adu vandha x on y and y on x appdin solvanga. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது x on y வந்து நம்ம என்ன ஈக்குவேஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் x on y-ன்றது என்ன அப்படினா x minus x bar is equal to bxy into y minus y bar. ஓகே, இப்போ உங்களுக்கு இதோட வேல்யூ எல்லாம் தெரியும். அதாவது y bar அப்படின்றது என்னன்னா mean, y ஓட mean தான் y bar-ன்றது. and x bar என்றது என்னன்னா x ஓட mean. okay, x on y னா நம்ம வந்து x வந்து left hand side வைக்கிறோம் and y வந்து நம்ம right side வச்சிருக்கோம். and இந்த bxy அப்படின்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா bxy is equal to r. r என்றது என்னன்றது प्रीवियस வீடியோல பார்த்தோம் இல்லையா, correlation coefficient தான் r என்றது. okay, standard deviation of x divided by standard deviation of y. ஓகேவா? இந்த bxy ஓட ஃபார்முலா என்னன்னா regression into standard deviation of x divided by standard deviation of y. ஓகேவா? இப்போ வந்து when deviations are taken from actual mean. ஓகே, actual mean-அ வச்சு நம்ம deviations calculate பண்றாங்க அப்படினா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதை இப்ப பார்க்கலாம். ஓகே, actual mean வச்சு அப்ப bxy is equal to summation xy divided by summation y square. okay va, ipa inda x indrathu enna ungalku theriyum illaya, x indrathu x minus x bar. okay, adhe maadhiri y indrathu enna appdin pathina y minus y bar. idella namba previous video liye panna vishayam da. okay, x indrathu enna calculate pannirukom, y enna indrathu ella calculate pannirukom illaya, adhe da. okay, actual mean a vechi நம்ம வந்து டிவியேஷன் எடுத்து ப்ராப்ளம் போட போறோம் அப்படினா நம்ம வந்து இத மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இல்ல ப்ராப்ளம்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் கொடுத்திருக்காங்க, x ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் y ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் கொடுத்திருக்காங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி bxy-ய கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ஃபார்முலா இருக்கு when deviations are not taken அப்படிங்கும்போது. ஓகே, டிவியேஷன் எடுத்தா இந்த மாதிரி ஆக்சுவல் மீனை வச்சு எடுத்தோம்னா, ஓகே, டிவியேஷன்ஸ் ஆர் நாட் டேக்கன் அப்படின்னும் பொழுது அதுக்கான ஃபார்முலா என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, bxy is equal to n of summation xy minus summation x into summation y divided by n of summation y square minus summation y the whole square. okay, purinjicha? adhaadha deviation eduthu actual mean lena inda formula use panna porom, and deviation e edukala appadina inda formula use panni nama bxy kandupidichiralam. okay, idhu dhaan vandu regression equation of x on y. idhuve vandu y on x na appadiye reverse la dhaan. okay, idhu enna paathiralama y on x na enna pananondradhiyum sollittuma? yes. ஓகே, பாருங்க ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y on x அப்படினும் பொழுது ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க, y minus y bar is equal to bxy. xy அதுக்கு போட்டோம்ல, இதுக்கு yx into x minus x bar. ஓகேவா? அதாவது y on x னா byx னு போடணும், x on y னா xy னு வரும், அவ்வளவுதான். ஓகே, எஸ். இப்போ வந்து bx is equal to என்ன அப்படினு பாத்தீங்கன்னா
correlation coefficient into standard deviation of y divided by standard deviation of x. Okay? இப்போ வந்து mean வச்சு actual mean வச்சு deviation எடுத்தோம் அப்படினா. Okay? Actual mean வச்சு deviations taken அப்படினா. அதுக்கு என்ன formula அப்படின்றத பார்க்கலாம். B y x is equal to summation x y divided by summation x square. Okay? இப்போ x எப்படி calculate பண்ணனும் தெரியும் இல்லையா? X is equal to x minus x bar. அதாவது இந்த x யூஸ் பண்ணிக்கலாம். X is equal to x minus x bar. அதே மாதிரி y is equal to y minus y bar. ஓகே இதெல்லாம் ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. Xன்றது ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. Yன்றது ப்ராப்ளம்ல கொடுத்துருவாங்க. நம்ம ஆக்சுவல் மீன் கண்டுபிடிக்கணும். அதுதான் x barன்றது and ஆக்சுவல் மீன் கண்டுபிடிக்கணும் yக்கு அதுதான் y barன்றது. ஓகே? When deviations are not taken அப்படின்னும் போது பாருங்க. When deviation are not taken அப்படின்னும் போது byx is equal to n summation xy minus summation x into summation y the whole divided by n summation x square minus summation x the whole square. Okay, வா, இதுதான் வந்து y on x. ரெண்டுத்துக்குமே நம்ம equation calculate பண்ண முடியும். Okay, அப்பதான் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா, x variable நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம yயை calculate பண்ண முடியும். And y தெரிஞ்சுச்சுன்னா, x ஓட value என்னன்றதை calculate பண்ண முடியும். அதுதான் வந்து இந்த regressionல நம்ம பண்றோம். ஆனா என்னன்னா, ரெண்டுமே வந்து correlate ஆயிருக்கணும். அப்பதான் நம்மளால ஒரு variable தெரியல அப்படினா, other variable நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதாவது independent variable வச்சு நம்ம dependent variable என்ன அப்படின்றத வந்து calculate பண்றோம் இந்த regressionல. Okay, வா, yes, நம்ம இப்போ problem பார்க்கலாம் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே இதுல இன்னொரு முக்கியமான ஃபார்முலா இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா r is equal to square root of bxy into byx ஓகேவா r வந்து நம்ம இப்படியும் கால்குலேட் பண்ணலாம் அதாவது இங்க நம்ம கால்குலேட் பண்றோம்ல y on x x on y எல்லாம் வச்சு கால்குலேட் பண்றோம்ல அத மாதிரி bxy into byx தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படினா அது r னு சொல்றோம் r ன்றது கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஓகே எஸ் ஓகே இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வித் ஆக்சுவல் மீன் ஓகே ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க கால்குலேட் தி ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் फ्रॉम தி ஃபாலோயிங் டேட்டா ஓகே இப்போ டேட்டா கொடுத்துட்டாங்க x y கொடுத்திருக்காங்க ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு நம்ம எழுதிக்கலாம் ஓகே இப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் வச்சு நம்ம ரெண்டு ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ண போறோம் ஓகே இப்போ x பாருங்க 6, 2, 10, 4, 8 எழுதியாச்சு and y பாருங்க 9, 11, 5, 8, 7 okay இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா regression equation இல்லையா அப்ப நம்ம regression equation first நம்ம வந்து x on y கண்டுபிடிக்கலாம் okay regression equation பாப்போம் என்னன்றதை எழுதிக்கலாம் அப்பதான் நமக்கு என்னென்ன calculate பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரியும் okay regression equation of x on y அதுக்கு ஈக்குவேஷன் என்ன x - x bar = bxy * y - y bar ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணனும் x bar கண்டுபிடிக்கணும் and y bar கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்புறம் நம்ம என்ன இன்னொரு கால்குலேட் பண்ணனும்னா bxy கால்குலேட் பண்ணனும் ஓகே bxy கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படினா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x and standard deviation of y தெரியணும் okay இப்ப இந்த problemல நம்ம standard deviation calculate பண்ண முடியாது அதுக்கு பதிலா இதுக்கு நமக்கு இன்னொரு formula இருக்கு அத நம்ம previous videoலயே பாத்துறோம் அதாவது summation xy divided by summation y square இதுதான் வந்து இதோட alternate formula okay அப்ப இந்த formula வச்சு நம்ம bxy calculate பண்ணிக்கலாம் ஓகே வா எஸ் இப்போ நம்ம மீதி எல்லாம் கண்டுபிடிக்கலாம் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாருங்க xy கண்டுபிடிக்கணும் and y ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஓகே அப்ப வந்து நமக்கு என்ன வேணும் முதல்ல x பார் வேணும் and y பார் வேணும் ஓகே x பார் y பார் கால்குலேட் பண்ணிரலாமா x பார் is equal to sigma x divided by n இல்லையா அப்ப இது sigma xன்றது என்னது summation of x தான் ஓகே அப்ப இந்த x எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வருதுன்னா 30 வருது
and y எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 40 வருது. இதுதான் நமக்கு summation of x and summation of y. அப்ப summation of x என்னது 30 divided by nன்றது பாருங்க 1 2 3 4 5. அப்ப 5 தான் n. சோ டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு 6 வருது. அதே மாதிரி y bar is equal to summation y divided by n. ஓகே இதோட டோட்டல் பாத்தீங்கன்னா 40. சோ 40 divided by 5 போட்டோம்னா 8 வருது. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? x கண்டுபிடிக்கணும் இல்லையா? x க்கு வேணும் and y வேணும். அப்ப x is equal to x minus x bar. அதே மாதிரி y is equal to y minus y bar. ஓகே இதல கேபிடல் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த இது வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கங்க. அப்ப x minus x barன்றது இதெல்லாம் தான் x. ஓகே x barன்றது நம்ம கண்டுபிடிச்ச 6. அப்ப 6 minus 6 0, 2 minus 6 minus 4, 10 minus 6 4 and 4 minus 6 minus 2 and 8 minus 6 2. அதே மாதிரி y க்கு y என்ன கண்டுபிடிச்சோம்? y bar 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 9 minus 8 1, 11 minus 8 3, 5 minus 8 minus 3, 8 minus 8 0, 7 minus 8 minus 1. ஓகே அப்ப நம்ம y யும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்னா x ஸ்கொயரும் வேணும், y ஸ்கொயரும் வேணும், xy யும் வேணும் இல்லையா? அப்ப முதல்ல x ஸ்கொயர் பண்ணிடலாம். 0 into 0 0, 4 into 4 16, இங்கேயும் 4 into 4 16, 2 into 2 4, 2 into 2 4. அதே மாதிரி y ஸ்கொயர் 1 into 1 1, 3 into 3 9, 3 into 3 9, 0 into 0 0, 1 into 1 1. xy கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப x இது, இது y. சோ ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 0 into 1 பாத்தீங்கன்னா 0 தான். minus 4 into 3 பாத்தீங்கன்னா minus 12. 4 into minus 3 யும் minus 12. minus 2 into 0, 0. 2 into minus 1, minus 2. ஓகே இப்போ எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலால தேவையான விஷயம் எல்லாத்தையுமே. இது எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வேணும்? சமேஷன் வேணும். சமேஷன்றது டோட்டல் இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்குமே டோட்டல் போட்டுக்கலாம். இது டோட்டல் பாத்தீங்கன்னா 0. அண்ட் இதோட டோட்டல் பாத்தீங்கன்னா இதுவும் 0 தான். அண்ட் x ஸ்கொயரோட டோட்டல் போட்டோம் அப்படின்னா 40 வருது. அண்ட் y ஸ்கொயரோட டோட்டல் பாத்தீங்கன்னா 20 வருது. அண்ட் xyயோட டோட்டல் பாத்தீங்கன்னா minus 26 வருது. ஓகே இப்ப எல்லாத்துக்குமே டோட்டல் வந்துருச்சு. இப்ப ஜஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப bxy is equal to summation xy. xy என்ன வந்தது? minus 26 divided by y ஸ்கொயர் என்ன வந்தது? 20. ஓகே அப்ப bxy நமக்கு வேல்யூ தெரிஞ்சு போச்சு. minus 26 divided by 20 போட்டது minus 1.3. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப xன்றது என்ன நமக்கு தெரியாது. ஈக்குவேஷன் தான் நம்ம போட்டு கண்டுபிடிக்க போறோம். அப்ப x x ஆவே இருக்கும். மைனஸ் x பார்ன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? 6 ஈக்குவல் டு b xy நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதாவது மைனஸ் 1.3. ஓகே அப்புறம் yன்றது நமக்கு தெரியாது. மைனஸ் y பார்ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 8 போட்டாச்சு. ஓகே இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் வருது பார்ப்போம். ஓகே இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் y வேரியபிள எடுத்து கொண்டு வர போறோம் ஒரு சைடில். ஓகே அப்ப x இந்த 6 வந்து இந்த சைடு போயிட போகுது. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 1.3 y மைனஸ் இதுவும் மைனஸ் 8 இன்டூ 1.3. இந்த சைடு இருக்க 6 அந்த சைடு போச்சுன்னா பிளஸ் 6 ஆயிடும். ஓகே அப்ப நம்ம சால்வ் பண்ணோம்னா 16.4. இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? ஈக்குவேஷன் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் x ஆன் yன்றது. ஓகே இதே மாதிரி y ஆன் x வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இங்க போடட்டுங்களா? எஸ். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y ஆன் x. ஓகே அப்ப அதுக்கு ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க? y மைனஸ் y பார் இஸ் ஈக்குவல் டு b yx இன்டு x மைனஸ் x பார். ஓகே இப்ப நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? b yx கால்குலேட் பண்ணோம் இல்லையா? நம்ம போட்டலாமா இங்க? b
yx is equal to இப்ப இத தான் நம்ம எழுதணும் இல்லையா ஏன்னா நமக்கு கிட்ட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்ல சோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறோம் அப்ப சம்மேஷன் x y டிவைடட் பை இங்க y ஸ்கொயர் வருது இல்லையா அப்ப இங்க என்ன ஸ்கொயர் வரணும் x ஸ்கொயர் வரும் ஓகே அப்ப இது வந்து நமக்கு அதே -26 தான் டிவைடட் பை x ஸ்கொயர் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 40 ஓகே அப்ப இத டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வருதுன்னு பாப்போம் minus 0.65 okay இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் y நமக்கு தெரியாது so y minus y bar என்னன்னு தெரியும் 8 is equal to byx நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 0.65 into x தெரியாது minus x bar என்னன்னு கண்டுபிடிச்சோம் 6 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அப்ப y இந்த சைடு வச்சிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு மல்டிப்ளை பண்ணி கொண்டு போ போறோம் இது மைனஸ் ஓகே அப்ப மைனஸ் 0.65x plus 11.9 சால்வ் பண்ணி பாருங்க உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும் இதுதான் ஈக்குவேஷன் y on xன்றது ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ல ஓகேவா இப்ப புரிஞ்சிருக்கோம் இல்லையா ரெக்ரெஷன் எப்படி கால்குலேட் பண்ணனும்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் ஓகே இப்ப வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து வேல்யூஸ் எப்படி கால்குலேட் பண்றது நான் அதாவது என்ன சொன்னேன் ரெக்ரெஷன்ல known values வச்சு unknown value calculate பண்ண முடியும் அப்படினு சொன்னேன் அதாவது dependent variable independent variable வச்சு calculate பண்ணலாம் அப்படினு சொன்னே இல்லையா அப்ப நான் நெக்ஸ்ட் வீடியோல அத மாதிரி உங்களுக்கு values வச்சு நான் எப்படி calculate பண்ணனும் இப்ப வெறும் equation form பண்றதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம் ஓகேவா எஸ் thank you for your patient listening